அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் டிஸ்சார்ஜ் தான். அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ். ஏன்னா நம்மளோட வீடியோவில் நிறைய கமெண்ட் செக்ஷனில் வர கமெண்ட்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆனால் எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருதா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரெக்னென்சி டைத்தில் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தால் எல்லாத்துக்குமே வந்து பயமாக இருக்கும், ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரெக்னென்சி டைத்தில் வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி வந்தால் நம்ம பயப்படணும், எந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தால் நம்ம பயப்படக்கூடாது, அதுவும் எந்த ட்ரைமஸ்டரில் வந்தால் பயப்படணும். ட்ரைமஸ்டர்னால் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு 3 மாதம் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அடுத்து 3 மாதம் செகண்ட் ட்ரைமஸ்டர், அடுத்து 3 மாதம் லாஸ்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ எந்த ட்ரைமஸ்டரில் வந்தால் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றது ஓகே, அது எதனால் வருதுங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ரீசனும் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த ரீசனையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னால் என்ன? நம்மளோட வெஜினாவில் வந்து ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் வரும். இது வந்து சில பேருக்கு லைட் கலரில் இருக்கலாம், சில பேருக்கு டார்க்காக இருக்கலாம், ஏன் சில பேருக்கு இது வந்து பிளாக் கலரில் கூட வரலாம். இது வந்து நார்மலாக நம்ம பீரியடுக்கு முன்னாடி, பீரியட்ஸ் முடிஞ்சு, இல்லை எப்போ வேணாலுமே இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரலாம். ஆனால் ப்ரெக்னென்சி டைத்துலேயும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ். ஃபஸ்ட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட யூட்ரஸில் இருக்கிற பழைய ரத்தம் தான் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜாக வரும். இது நான் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் வருங்கிறதுக்காக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வராது, ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். இப்போ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எதனாலலாம் ப்ரெக்னென்ட் டைத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்விக்ஸ் வழியாக வந்துட்டு, சர்விக்ஸ்னால் உங்களுக்கு எல்லாம் என்னென்னு தெரியும், கர்ப்பவாய். நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ நம்மளோட அந்த கர்ப்பவாய்க்கு வந்து நிறைய ரத்த ஓட்டங்கள் போகும். ஏன்னா நம்மளோட கர்ப்பவாயில் வந்து நிறைய ரத்த நாளங்கள் இருக்குது, அது வழியாக வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாக போகும். அப்படி ஸ்பீடாக போகிறப்ப சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில இந்த மாதிரி வந்துட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளான்டேஷனாக இது ப்ரெக்னெண்ட்டான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏற்படும். ஒரு 50 நாள் இல்லைனா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட ஏற்படலாம். அதாவது உண்டான கரு போய் கர்ப்பப்பையில் நல்ல பதிஞ்சு வளரும். பதிஞ்சு வளர்கிறப்ப அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு சில பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் வந்து சேதம் அடையலாம். அப்போ நம்ம யூட்ரஸில் இருக்கிற அந்த ரத்த நாளத்தில் இருக்கிற ரத்தம் ஃப்ரெஷ் பிளட்டாகவும் வெளியில் வரலாம், இல்லை யூட்ரஸில் இருக்கிற பழைய அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல அந்த மாதிரியும் வெளியில் வரலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் பயப்பட தேவையில்லை. ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எப்போ பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நார்மலாக வாட்டர் மாதிரி வந்தால் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. எப்போ அது வந்து நல்ல கட்டி கட்டியாக, இன்னொன்று ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரப்போ உங்களுக்கு எப்போ சிவியர் கால் வலி, முதுகு வலி, அடி வயிறு வலி, இந்த 3 வலியும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி நீங்கள் வந்து பயப்படணும். உடனே கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு டைமே வேஸ்ட் பண்ணாமல் டாக்டர்கிட்ட போகிறது பெஸ்ட்டு. நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்மளோட சர்விக்ஸ், அதாவது கர்ப்பவாய் வந்து க்ளோஸ் ஆயிருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாரோட கர்ப்பவாயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னா அப்படி இருக்காது. சில பேர்த்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், சில பேர்த்துக்கு நல்ல நீளமாக இருக்கும், பட் சில பேர்த்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிறப்ப குழந்தை வளர வளர என்னாகும்னா, அந்த குழந்தையோட வெயிட் வந்து இந்த கர்ப்பவாயை போய் நல்லா ப்ரெஷ் பண்ணும். அந்த மாதிரி நேரத்துலேயும் சில பேர்த்துக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு 3 மாதம், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் யாருக்காவது இருந்து அவங்க பயப்படாதீங்க. நான் சொல்ற சிம்டம்ஸ் இருந்துச்சுனா நீங்க டாக்டர்கிட்ட உடனே போங்க. அதாவது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நல்ல கட்டி கட்டியா, நல்ல ஒரு மாதிரி பிளாக் கலர்ல வரணும், அடி வயிறு வலி, கால் வலி, முதுகு வலி இருக்கணும், இதோட சேர்ந்து தலைவலியும் இருந்துச்சுனா நீங்க உடனே டாக்டர்கிட்ட போயிருங்க. ஏன்னா இந்த 3 மாசத்துல தான் மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கு, அதாவது அபார்ஷன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில டைம்ஸ் வந்து அபார்ஷன் ஆக போதுன்னா இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரும். இல்லை எங்களுக்கு நார்மலா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் சும்மா ஒரு சில நேரம் பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போங்க. போயிட்டு பேபியை செக் பண்ணி பேபி நல்லா இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த 4, 5, 6 இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்வோம்ல, இந்த ட்ரைமஸ்டரில் தான் எங்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இது எதனாலனா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு கர்ப்பவாய் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கிறப்ப குழந்தை வளரும். நம்மளுக்கு 5 மாதத்துக்கு மேலேருந்து குழந்தை வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்போ குழந்தையோட வெயிட் வந்து அந்த கர்ப்பவாயை போய் அழுத்துறனால நம்மளுக்கு அந்த யூட்ரஸ்
யூட்ரஸில் இருக்கிற பழைய ரத்தம் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜாக வெளியில் வரும். அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டாம். ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான், அடி வயிற்று வலியோ இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி கட்டி கட்டியாக வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போயிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 5-6 மாதத்தில் வந்து கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கும் சில பேர்த்துக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து சிம்டம்ஸாக இருக்கும். சில பேர்த்துக்கு நார்மலாக கூட ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருப்பீங்க. டாக்டர் உடனே உங்களுக்கு என்ன தருவாங்க, ப்ரெஜெஸ்டான் இன்ஜெக்ஷன் தருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெஜெஸ்டான் இன்ஜெக்ஷனை தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஜெஸ்டான் இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பவாயை நல்லா ஸ்ட்ராங் படுத்தி உள்ள குழந்தைய நல்லா சேஃபாக வச்சுக்கிறது தான் இந்த ப்ரெஜெஸ்டான். அதாவது இதை சஸ்டன் டுபாஸ்டன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் டேப்லெட் தருவாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ உடனே 5-6 மாதத்தில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. இது வந்து குழந்தை நல்லா சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா கர்ப்பவாய் சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அதுவுமே யாருக்குன்னா கர்ப்பவாய் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம முன்னாடியே ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருதுன்னு டாக்டர்கிட்ட போனால், ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பவாய் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருவாங்க. தையல் போட்டு விட்டால் உங்களுக்கு குழந்தை உள்ள ரொம்ப சேஃபாக வளரும். அதனால தான் உங்களை வந்து டாக்டர்கிட்ட போக சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா, 3rd trimester 7, 8, 9 இந்த 7, 8, 9 மாதத்தில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு குறைமாத பிரசவம் ஏற்படுறதுக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஒரு காரணமாக இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த 7, 8 மாதத்தில் கூட கர்ப்பவாய் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம முன்னாடியே டாக்டர்கிட்ட போயிட்டால் டாக்டர் வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க. இன்னொன்று, மெயினாக வந்து இந்த நஞ்சு கொடி கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது லோ லையிங் பிளாசன்டான்னு சொல்லுவாங்க. இந்த நஞ்சு கொடி கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜும் ஹெவி ப்ளீடிங்கும் வரும். இவங்களுக்கு உள்ள குழந்தை சேஃப்டியாக தான் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். என்னென்ன பண்ணணும்னா, யார் யாருக்கெல்லாம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைத்தில் வருதோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர நேரத்தில் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி ஹெவி ஒர்க் பண்ணோம்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் ரொம்ப கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுங்க. ஏன் நிறைய வாட்ரு குடிங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, நிறைய வாட்ரு குடிக்கிறப்ப இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.